தமிழ்நாடு புரட்சிகர சோசலிஸ்ட் கட்சி இணைப்பு மாநாடு நடைபெற்றது. மாநில தலைவர் சம்பந்தம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில செயலாளர் ஜீவானந்தம், மத்திய குழு உறுப்பினர் ஆசிர்வாதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் வரவேற்புரை வழங்கினார். கேரள மாநிலம் கொல்லம் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான பிரம்மச்சந்திரன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசுகையில், இந்த இணைப்பு மாநாட்டில் என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள், தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களுக்காக மாநில அரசு தலையிட்டு பிரச்சனை தீர்க்க வேண்டும், நாகநீரி சம்பவம் குறித்து தமிழக அரசு கவன ஈர்ப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் சனாதன எதிர்ப்பு, பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து தீர்மானங்கள் ஒருமனதாக மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. இதில் அகில இந்திய தலைவர் கொரானி சிபு, மாநில பொதுச் செயலாளர் கலியமூர்த்தி, மாநில செயற்குழு உறுப்பினர்கள் அறவாளி, பட்டுச்சாமி, மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்கள் நாராயணன், மாநில பொதுச் செயலாளர் அருள் பிரகாசம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.